Hi friends, welcome to Samayal Ki. Ellar eppadi irukkeenga? Nalla irukkeengala? Iniki paakapora video enna na pachai payiru dosai. Idu best nu solvaanga. Idu seiyaradhukku munnadi en channel ku subscribe panikeenga, koodave bell button ah click panikeenga. Ippa vaanga video ku la pogalam. First pachai payira oora vekkaradhukku evlo alavu eduthukalam nu paakalam. Na inda tumbler alavula rendu tumbler alavu na eduthupen. फुल फुला एड़ुत्तुकुनों फुला एड़ुत्तुकुटें अधुक प्रूं कोंजम बोल नाने उलंद मरुप एड़ुत्तुपें सो रुम्ब अधिक मैंडा एवलो ना इंद एवलो दा इंद अलवु दा नाने उलंद मरुप एड़ुत्तुपें इंद टम्लर ला अधुक प्रूं கொஞ்சம் போல ஒரு 4 டீஸ்பூன் அளவு ரைஸ் எடுத்துக்கலாம் அரிசி அப்ப போட்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் நார்மலாவே எல்லாத்துலயும் சேர்ப்பேன் ஊற வைக்கிறதுல இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி அலசிட்டு சோ நீங்களும் அதே மாதிரி அலசிட்டு ஊற வைங்க 2 hours ஊற வச்சா போதுமானது இப்போ அது ஊறட்டும் இப்போ நல்லா 2 hours ஊறிச்சு இப்போ இதோட என்னென்ன சேர்த்து அரைக்கலாம்ன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை சில்லி கிரீன் சில்லி தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு பச்சை பயிரோட சேர்த்து அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை போட்டுட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் நான் ஆட் பண்ணிப்பேன் கிரீன் சில்லி இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கனால ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ப்ளஸ் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ வாங்க தோசை சுடலாம் இப்போ பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அது என்னென்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் அயன் காப்பர் பொட்டாசியம் ஜிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸில் வந்து பி விட்டமின்ஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் போன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் வந்து ரிடியூஸ் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் பிளட் சுகர் லெவல் ரெண்டுமே வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உஷ்ணத்தையும் இது குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு இப்போது தோசை ரெடி ஆகிட்டுருக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிறு தோசை ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியதான் பாக்கி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்